Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி போடலாம்ன்றது தான் பார்க்க போறோம். அதுக்காக பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கி நல்ல ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். சீவி வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து மொத்தமா கட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணில அலசி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணில நல்லா அலசிட்டு ஆல்ரெடி வந்து அடுப்புல நான் குடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன். அதல வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமா கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே போட்டுட்டேன். போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ரொம்ப வெந்துடக்கூடாது. அரை வேக்காட்டில் தான் இருக்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா அரை வேக்காட்டில் இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடுறேன். இதை வந்து வடிகட்டி நம்ம நார்மல் வாட்டரில் போட்டு அலசிட்டு எடுக்கணும். இல்லாச்சும் வந்து அந்த சூட்லேயே வந்து வெந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறது. இப்போ வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நல்லா வெயிலில் உலர்த்தி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ வந்து வெயிலில் ஒரு கோணி பை விரித்து வச்சுருக்கேன். இந்த கோணியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நம்ம காய வச்சிடலாம். இது வந்து காயத்துக்கு 2 டேஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் சீக்கிரமாக காயும். ரொம்ப மொத்தமாகவும் போடக்கூடாது, மெலிசாக தான் காயணும். உருளைக்கிழங்கு சீசன் கிடச்சிதானா, நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் போட்ட உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. நம்ம கொஞ்சம் கனமாக போட்டிருந்தோம், வெயிலில் காஞ்சி எப்படி ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் இது வந்து நாளைக்கு இல்லை 2 டேஸில் வந்து நல்லாவே காஞ்சிரும். இங்கே பாருங்கள், மெலிசாக போட்டதெல்லாம் பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும். இப்போ அப்படியே எடுத்து வச்சிடலாம். காலையில் காய வச்சுட்டு நான் காட்டுறேன். நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல கலகலன்னு இருக்குது பாருங்கள், சவுண்டை பாருங்கள். இப்போ வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வறுத்துட்டு சாப்பிட்லாம். நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கு சீசன் கிடைக்குது, இது போல் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்ல சவுண்டு. உருளைக்கிழங்கு சிப்ஸு போட்டு பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஆகுது. நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வறுத்து காட்ட போகிறேன். வாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வறுபடும். நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். நான் எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன். ரொம்பவும் சூப்பராகவும் பாருங்கள், எவ்வளோ வந்து மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் போட்டதுன்னும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. கடையில் வாங்குறத விட வீட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு. இதே போல் நீங்களும் உருளைக்கிழங்கு சீசன் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.